ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு ஆதாரமாக உன்னத பாட்டு புஸ்தகம் 2:16 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உன்னத பாடல்கள் புஸ்தகம் 2:16 வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். நன்றாக இந்த வசனங்களை நீங்கள் கவனிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். தூற்றுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறது. காலம் கனிந்து வருகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை மனிதர்களை விட ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட கோள்கள், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமி, ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட கடல், நட்சத்திரங்கள், இன்னும் அனைத்தும் ஏதோ ஒரு முடிவை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். மனுஷங்க இன்னும் அந்த முடிவுக்கு வரல. ஆனால் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட இவைகள் எல்லாம், சிருஷ்டிப்புகள் எல்லாம் ஒரு முடிவை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இப்ப ரீசன்ட் டேஸ்ல கொரோனா, இந்த தொற்று கூட கொள்ளை நோய், சாறை சாறையாய் மக்கள் மரித்தார்கள். பிணக்குவியல்களை தொலைக்காட்சிகளிலும் நேரிலும் பார்த்தோம். இவைகளெல்லாம் எதை உணர்த்துகிறது? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், இயேசுவின் 2 வருகை சீக்கிரம் இருக்க போகிறது என்பதைத்தான் இவைகள் நமக்கு உணர்த்துகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் பார்க்க போவது மிக முக்கியமான ஒரு ஆண்டவருடைய வார்த்தை. இந்த உன்னத பாடல்களில் சொல்லப்பட்டுள்ள இந்த மணவாட்டி மணவாளனை குறித்து சொல்லுகிறார். மணவாட்டி மணவாளனை குறித்து சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. இப்போது நாம் வாசித்தோம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இந்த வசனம் உன்னத பாடல்கள் 2:16 வசனத்துல வருது. இதே வசனத்திற்கு ஒப்பான வசனங்கள் இன்னும் 2 இடத்தில், மொத்தம் 3 இடத்துல இந்த மாதிரி வசனங்கள் வருகிறது. 6:13 வசனத்திலும், 7:10 வசனத்திலும் இதற்கு ஒப்பான இதை போன்ற வசனங்கள் இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த இப்போது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல 2 வார்த்தைகளை நான் எடுக்கிறேன். 1, என் நேசர் என்னுடையவர், என்னுடையவர். இன்னொன்று, நான் அவருடையவள், அவருடையவள். என்னுடையவர் என்று சொல்லுகிற அந்த விஷயத்துல அளவில்லாத அன்பு தருகிறது. நான் அவருடையவள், அளவில்லாத உரிமை தருகிறது. ஒன்ன நீங்க புரிஞ்சுக்கணும், என் நேசர் என்னுடையவர் என்று எல்லாரும் சொல்ல முடியும். யார் வேணா சொல்லலாம், இயேசு என்னுடையவர், இயேசு என் தேவன் என்று எல்லாரும் சொல்லலாம். ஆனால் 2வது சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நான் அவருடையவள். இதை யார் சொல்ல முடியும்? ஒரு 3 காரியத்தை பார்க்க போறோம். இவங்க தான் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது. இயேசு நல்லவர்னு எல்லாரும் சொல்லலாம், நான் அவருடையவள். இந்த சரீரம் இருக்கிறதே, இந்த மாமிசம் இருக்கிறதே, இதை ஆள்பவர் என் இயேசு என்று எல்லாரும் சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியும்? வேகமாய் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த கடைசி நாட்கள்ல நாமும் சொல்ல வேண்டும், நான் என் முழுமையும் அவருக்குத்தான், என் முழுமையும் அவருக்கு மாத்திரமே சொந்தம். என்னுடைய ஏ டு செட், என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய விண்ணப்பங்கள், என்னுடைய முறையிடுதல்கள் எல்லாம் அவருக்கு மட்டும்தான், அவரிடத்தில் மட்டும்தான் என்று சொல்லுகிறவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் உதவி செய்வாராக. முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16:21 வசனத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. யார் சொல்ல முடியும் நான் அவருடையவள் என்று? பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16:21 வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க, 2 விஷயம் அதுல ஆழமா இருக்கிறது. 1, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, ரிசீவ் பண்ணி அவைகளை கை கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி,
நான் அவருடையவள் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியும். நான் அவருடையவன் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியும். யார் சொல்ல முடியும்? அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு, ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறவர்கள் இதை சொல்லலாம். அடுத்து இன்னொரு விஷயம் அதுல சொல்லியிருக்கு, அப்படிப்பட்டவர்கள் மேல் நான் அன்பு வைப்பேன் சொல்றார் ஆண்டவர். முதலாவது, நேசருக்கு பிரியமானவைகளை மட்டுமே செய்கிறவர்களாய் நாம் இருந்தால் நாமும் சொல்லலாம், என்ன சொல்லலாம், நான் அவருடையவள் என்று சூலைமித்தி சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். அப்ப முதலாவது காரியம், நேசருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் மாறும். ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஒரு பாட்டு பாடுறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாறு தேவனே. அது எந்த அளவுக்கு அது உண்மை தெரியுமா? அது ஒரு வசனம், வசனம் தான் பாடலாய் மாறி இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் அவருக்கு பிரியமானது, ஆத்தும நேசருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய், ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் தான் சொல்ல முடியும் நான் அவருடைய வெள்ளற்று. எல்லாரையும் அவரை ஏத்துக்க மாட்டார், எல்லாரையும் அவர் தன்னுடைய பக்கத்துல வச்சுக்க மாட்டார், எல்லாரையும் அவர் நேசிப்பதும் இல்லை. கற்பனைகளை கை கொண்டவர்கள், கற்பனைகளின்படி வாழுகிறவர்கள். எனவே இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது காரியம், இயேசுவுக்கு பிரியமானதை, நேசருக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவது, 2 Corinthians 11:2 சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப ஆச்சரியமான வசனம், இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. பாருங்க எப்படி இயேசுவை எதுவோடு ஒப்பிட்டு பவுல் சொல்லுகிறார் சபைக்கு, பாருங்க 2 Corinthians 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல். கிறிஸ்துவை புருஷனாக இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மட்டும்தான் நான், அவருக்கு மட்டும்தான் என்னுடைய எல்லாம். என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை கொடுக்கணும், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கொடுக்கணும், அவர் என்ன காரியத்தை நம்மிடத்தில் செய்ய வலியுறுத்துகிறாரோ அதை செய்யணும். எப்படி சொல்றான் பாருங்க பவுல், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, பல தெய்வ வணக்கமுடையவர்கள் மாறி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களை பார்த்து சொல்ற, ஏமா நீ முன்னாடி எப்படி இருந்தீ அது முக்கியம் இல்லை, இனி கற்புள்ளவளாக சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் அப்படின்னு பவுல் சொல்றான். அந்த 3 வசனம் பாருங்க, 2 Corinthians 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பிசாசினாலே நீ கெட்டு போவியோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னு பவுல் சொல்ற. குறிந்து மனவாட்டியை பார்த்து, சபையை பார்த்து, நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன், ஆனா எனக்குள்ள ஒரு பயம், பிசாசு உனக்குள்ள வந்து வஞ்சிக்கிற ஆவி உனக்குள்ள வந்து நீ கிறிஸ்துவை பற்றிய தவறான எண்ணங்களை அவன் உனக்கு கொடுத்து அதிலிருந்து நீ விலகி போயிருவியோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ற. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு பாருங்க, நான் கேள்விப்படுகிறேன், இதை இந்த செய்தியை பார்க்கிற போதகர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், என்னிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னவங்க கூட இதை பார்க்கலாம், ஆராதனைக்கு கண்டிப்பா போய் தான் ஆராதிக்கணுங்கிற நிலை இப்போது மாறி வருகிறது. கொரோனாவுக்கு அப்புறம் நாங்க வீட்டுல உட்கார்ந்து ஆன்லைன்ல பிரசங்கம் கேட்கிறோமே, இது பிசாசின் தந்திரம். காணிக்கப்பட்டியில வந்துதான் காணிக்க கொடுக்கணுமா? நாங்க எப்படி வேணாலும் அனுப்பலாமே, பிசாசின் தந்திரம். காணிக்க கொடுக்க மட்டும்தான் ஆராதனைக்கு வரணுமா? தசம பாகம் கொடுக்கணுமா வேண்டாமா? பிசாசின் தந்திரம். சபை கூடி வருதல் அவசியமா இல்லையா? இந்த கேள்வி ஒரு மனுஷனுக்குள்ள வருதுனாலே உன் ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க கிறிஸ்துவோட? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? காலம் மாறிக்கொண்டே போகும், பைபிள் மாறல. எல்லா கலாச்சாரத்திற்கும் பொதுவானதுதான் பைபிள். எத்தனை வருஷத்திற்கு முன்னாடி எழுதப்பட்டதோ இன்னைக்கு வரைக்கும் அது மாற்றப்படல, அதனுடைய கருத்துக்கள் மாற்றப்படவில்லை.
அதனுடைய உறுப்புகள் மாற்றப்படவில்லை. சபை விழித்துக் கொள்ள வேண்டும். பிசாசு உங்களை கெடுத்துடக்கூடாது, பயப்படுறாங்க. சிக்கல்ல மாட்டிருவீங்களோ. கிறிஸ்துவை பற்றிய பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய். உங்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறதோ அதை நிறைவேற்றுங்கள். பூரண சுவிசேஷ சபைகள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள், தலைவர்கள் உங்களுக்கு என்ன போதிக்கிறார்களோ அப்படியே கீழ்ப்படியுங்கள். எதிர்த்து நிற்காதிருங்கள். கலகத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. கிறிஸ்துவின் பக்கம் நெல்லுங்கள். மூன்றாவது காரியம், ரோமர் எழுதுற நிருபம், முக்கியமான ஒரு வசனம். 8:1 மற்றும் 13:14 யார் அவருடையவள் என்று சொல்ல முடியும்? ரோமர் எழுதுற நிருபம் 8:1 ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. முக்கியமான விஷயம், மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். 13:14 அதாவது 8 ரோமர் 13:14 வசனத்துல பாத்தீங்கன்னா, மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்ல முடியாது, நான் அவருக்கு பிள்ளை. எல்லாரும் சொல்ல முடியாது, நான் அவருடைய சிஷ்யன், நான் அவரை ஃபாலோ பண்ற ஒரு ஆள். எல்லாரும் சொல்ல முடியாது. மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் அதை சொல்ல முடியாது. ஆவியின்படி நடக்கிறவர்கள், பரிசுத்தாவியின்படி நடக்கிறவர்கள் என்ன சொல்லலாம் தெரியுமா? நான் அவருடையவர், நான் அவருடையவள் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மூன்று குறிப்புகளை மனசுல வச்சுக்கோங்க. 1, நேசருக்கு பிரியமானவைகளை செய்யுங்கள். 2, நேசரின் சத்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள், சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். 3, நேசரின் ஆளுகைக்கு. அவர் நம்மளை ஆளுக பண்ணுவார். எப்ப ஆளுக பண்ணுவார்? ஆவியின்படி நடக்கும்போது. ஏன்னா யோவான்ல வருது ஒரு வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற ஒருவரை பின்பற்ற வேண்டுமானால் நம்மளும் ஆவிக்குள்ள போகணும். ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களைத்தான் அவர் ஆளுக பண்ண முடியும். எல்லாரையும் அவர் ஆளுகை செய்வதில்லை. எனவே சரியாய் புரிந்து கொள்ளுங்கள், தூற்றுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறது. நம்ம பதறாய் போய்விடக்கூடாது. மணியாய் பரலோகத்தில் சேர, மணியாய் அவருடைய அன்பிற்குள் பிரவேசிக்க இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக உங்களை துதிக்கிறோம். உன்னத பாட்டுல அன்றுவரே நாங்கள் வாசித்த வசனத்தின்படி, என் நேசர் என்னுடையவர், அதை எல்லாரும் சொல்ல முடியும், ஆனால் நான் அவருடையவள் என்று நாங்கள் சொல்லத்தக்கதா? இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை செய்யும். அன்றுவரே உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய ஆளுகைக்கு கீழ்ப்படைந்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அன்றுவரே இந்த கடைசி நாட்கள் கைவிடப்பட்டு விடாதபடி, உம்மால் தள்ளப்பட்டு விடாதபடி, உம்முடைய அன்பிற்குள் சேர்க்கப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தான். உம்முடைய அன்பினால் எங்களை சேர்த்துக் கொள். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.